வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோல வளவளப்பான சருமத்தை பெறுவதற்கு வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய இயற்கையான மாய்சரைசர்களை பற்றி பார்ப்போம் எந்த காலநிலையாக இருந்தாலும் நம்மளுடைய சருமத்திற்கு மாய்சரைசர்கள் தேவைப்படும் சில பேர் நினைப்பாங்க மழை காலங்கள்ல சருமத்திற்கு மாய்சரைசர் தேவைப்படாதுன்னு குளிர்காலமாக இருந்தாலும் சரி கோடை காலமாக இருந்தாலும் சரி காற்று ஈரப்பதமாக இருந்தாலும் கூட நம் சருமத்திற்கு மாய்ச்சரைசர் தேவையான ஒன்று ஆரோக்கியமான சருமத்தை பெறுவதற்கு வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய மாய்ச்சரைசர்களை பற்றி பார்க்கலாம் முதல் மாய்ச்சரைசர் இதற்கு தேவையான பொருட்கள் அரை கப் தேங்காய் எண்ணெய் விட்டமின் இ கேப்சூல் ரெண்டு நறுமணத்திற்காக லாவெண்டர் எண்ணெய் நறுமணத்திற்கான எண்ணெய் தேவையில்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம் அரைக்கப் தேங்காய் எண்ணெய் கூட ரெண்டு கேப்சூல் இ விட்டமின் இ கேப்சூலை மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கோங்க இதை நீங்கள் காலை மாலை அப்படின்னு எந்த நேரத்திலையும் பயன்படுத்தலாம் இதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்போது உங்கள் சர்மத்தில் இருக்கக்கூடிய நுண்ணிய வடுக்களை குறைப்பதற்கு இது பயன்படும் அடுத்த மாய்சரைசர் இதற்கு தேவையான அளவு சுத்தமான காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க இதில் சில துளிகள் ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி இதை உங்களுடைய சர்மத்திற்கு ஒரு நாளைக்கு மூன்று முறை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தாலே உங்களுடைய முகம் வந்து நல்ல தெளிவாகவும் நல்ல ஈரப்பதத்தோடும் இருக்கும் மூன்றாவது மாய்சரைசர் இதற்கு தேவையான பொருள் கற்றாழை விட்டமின் இ கேப்சில் பாதாம் எண்ணெய் மூணு ஸ்பூன் சோற்று கற்றாழை ஜெல் கூட ரெண்டு ஸ்பூன் பாதாம் எண்ணெய் கலந்துக்கோங்க இதில் ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் மிக்ஸ் பண்ணி அதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரலாம் அடுத்த மாய்சரைசர் இதற்கு தேவையான பொருள் அவக்கோடா பழம் எலுமிச்சை சாறு சுத்தமான தேன் கெட்டியான தயிர் முழு அவக்கோடா பழத்தில் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் தேன் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு அரை கப் கெட்டியான தயிர் எல்லாத்தையும் கலந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் ஒரு முப்பது நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பயன்படுத்தலாம் ஃபேஸில் அப்ளை பண்ணி காஞ்சதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிடலாம் இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்திட்டு வந்தாலே நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அடுத்த மாய்ச்சரைசர் க்ரீன் டீ மாய்ச்சரைசர் நம்ம எப்போதுமே பயன்படுத்துகிற க்ரீன் டீ தயாரித்து அது சூடு அப்புறமா அதிலிருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு ரெண்டு ஸ்பூன் கிளிசரின் எல்லாத்தையும் நல்லா கலந்து நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இதை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் போடலாம் இப்போ நம்ம பார்த்த எல்லா மாய்ச்சரைசருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இயற்கையானது இதை நீங்கள் வந்து வீட்டிலேயே தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் சேமித்து வைத்து கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி